சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கள் அனைவருக்கும் வணக்கம். மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2024 ஜனவரி 6 மற்றும் 7 தேதி நம்ம வெஸ்ட் தாம்பரம் லட்சுமி நாராயண மஹாலில் நடக்க போதுங்க. போன வாட்டி இவங்க 2023 நடத்தின எக்ஸ்போ நல்ல ஒர்த்தாக இருந்தது. நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களும் வீடு லேண்டு வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால் இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ளட் டைம் வேறு, அதனால் உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்பேடு பக்கத்தில் நெற்குன்றமில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மருதம் குரூப்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தாங்க. நீங்கள் எந்த ரூட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம், யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா மருதம் நெப்டூன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்பேடு பக்கத்தில் நெற்குன்றமில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா என் டி பட்டேல் ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட். பூந்தமல்லி ஹை ரோட்லேருந்து 1.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு மெயினில் இருக்குங்க, சரிங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூங்க. ஃபேஸ் ஒனில் மொத்தம் 120 யூனிட்ஸ். இதில் வந்து இப்போ 6 யூனிட்ஸ் மட்டும் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. ஃபேஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், இங்கே இருக்கக்கூடிய மாடல் ஹவுஸை ஹோம் டூர் பண்ணி. அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாராவது இனிஷியல் அமௌண்ட் பேமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பேமெண்ட் கட்டி வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஏன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜை விட ரேட்டு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் பார்க்குறீங்க, இல்லை வசந்த் நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வரலான் இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் யூஸ் ஆகும். அந்த வீடியோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மாடல் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வீடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பேலன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோக்குள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களில் ஒன்றும் எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இருக்குது. மருதம் குரூப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட் உங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போதே, வீடுகள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும்போதே கிளப் ஹவுஸை உங்களுக்கு முன்னாடி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சிட்டியில் யாரும் பண்ணாதது, ஒரு தனித்துவமாக நான் இவங்ககிட்ட நோட் பண்ணது. ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு கிளப் ஹவுஸுங்க. உங்களுக்கு ஜிம் இருக்குது வித் யோகா ரூமோடு இருக்குது. இண்டோர் கேம்ஸ் இருக்குது. இண்டோர் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா PS5, 8-ball பூல், சாக்கர்ஸ்லாம் இருந்தது. சேர்ஸோடு இருக்கக்கூடிய மல்டிபர்பஸ் ரூம் இருக்குது. அங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு வளகாப்பு ஏதாவது வைக்கிறீங்க அப்படின்னாலும் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெரஸில் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் ரூமோடு சேர்த்து ஒரு டெரஸும் கொடுத்துருக்குறாங்க. வாஷ் பேஷனும் இருந்தது. ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு ஹோம் தியேட்டர் இருக்குது. ஸ்கை தியேட்டர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. ஃப்ரெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் உள்ளே விட்டாங்க. உங்களுக்கு பவர் பேக்கப்பும் இருக்குது. ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டிங்கில் ஃபுல்லாக எல்லா மெயின் லொக்கேஷன்லேயும் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அமைச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே தேர்ட் ஃப்ளோர் காரிடார். காரிடருக்கு லெஃப்ட் ஹண்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த யூனிட் தான். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷூ ராக் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குங்க. இங்கேயே நீங்கள் கிரில் போட்டு கவர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தீக்கு டோர். இங்கே நான் நோட் பண்ணது என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் திக்னஸ் தான் கொடுப்பாங்க. நீங்கள் 9 இன்ச் வாழாக இருந்தாலும் 4 இன்ச் தான் திக்னஸ் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்கள் ஃபுல் 9 இன்ச்சுக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது. ஃப்ரண்ட்டில் உள்ளே வரவங்களுக்கு அந்த மெயின் டோர் ருக்கே பார்க்க ப்ரீமியமாக இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிள் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இப்போ ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங்கை தவிர எல்லா ஃபேசிங்லையும் வீடு அவைலபிள் இருக்குது. மெயின் டோர் திறந்து உள்ள வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங். இந்த லிவிங் கம் டைனிங் வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் பால்கனி இருக்குது வித் UPVC ஃப்ரெஞ்ச் டோரோடு இருக்குது, வித் கிரிலோடு இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு வெளிச்சமும் உள்ளே வருது, ப்ரைவசியும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு செக்யூரிட்டியாக இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரச மரம் வியூவோடு இருக்குங்க. ஆண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா SS கொடுத்துருக்குறாங்க வித் கிளாஸோடு இருக்குது. உங்களுக்கு சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரிகிறது, இருங்கங்க மேலே கவர் வரணும். சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராப் ட்ரீ பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அழகாக கவர் பண்ணி கொடுத்துருவாங்க, சரிங்களா. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1125 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஷியஸான 2BHK 2 டாய்லெட் வேரியன்ட் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இல்லைனாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். கிச்சன் ஸ்லாப்ல கிரானைட் இருக்குது. அப்பர் ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம்ங்க, பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் பாருங்கள், டார்க் ப்ரௌனில் வுட் தீமில் கொடுத்துருக்கிறது பார்க்க நல்லாயிருக்கு. இந்த பெட்ரூமில் நீங்கள் ஏசி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் ஆகும். அதே நேரத்தில் ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏசி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அங்கங்கே போல்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இதை கலட்டி கூட நீங்கள் ஏசியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஏதாவது சர்வீஸ் அப்படின்னாலும். இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளோசெட் கொடுத்துருக்காங்க. தனியாக ஷவர் ஏரியா இருக்குது, வாஷ் பேஷனும் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாகுவார் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போ மெயின் டோர் திறந்து உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு லிவிங் பேசேஜ். இந்த லிவிங் பேசேஜுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஜாகுவார் பிராண்டில் வாஷ் பேஷன் இருக்குது. தண்ணி எப்படி இருக்கும் குடிச்சு பார்ப்போம். கொஞ்சம் தண்ணி எப்பயுமே நீங்களும் சரி ரொம்ப நாள் மூடி இருக்கக்கூடிய வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா திறந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணுங்கள். நல்லாயிருக்கு, நல்லா இருக்குங்க. எதுவும் இல்லை, உப்பு சால்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. தண்ணியும் நல்லா தண்ணி கலரே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காமன் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசட்டில் கொடுத்துருக்குறாங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது, ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு செகண்ட் பெட்ரூம். எதனாலனா ஃபாரின்லலாம் நிறைய வீடு பார்ப்போம்ல, ஐ அழகாக இருக்குது இந்த பெட்ரூம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பெட்ரூம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கிளாஸ் வச்சா தான் உங்களுக்கு கிடைக்கும். அது தெரியாதவங்களுக்கு இது என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஸ்டைலு. நீங்கள் கர்டைன்ஸ் போட்டு உங்களுக்கு ப்ரைவசி வேணும் அப்படின்ற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி பெட்ரூம்ஸ் பிடிக்கும். நான் வீடு கட்டினேன் அப்படின்னா இப்படி தான் கட்டுவேன். லாஃப்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2x2 வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 44%ங்க. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. நீங்கள் ஃபியூச்சரில் ரீசேல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். 30%க்கு மேலேயே சூப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா 44%, சரிங்களா? சிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவ் ப்ராஜெக்ட்டுங்க. ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7500 rupees பர் ஸ்கொயர் ஃபீட். இன்ட்ரெஸ்டட் பர்சன் இப்போ ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் டிஸ்ட் வந்து பாருங்கள். இப்போ நான் சொன்ன ரேட், பேசிக் காஸ்ட், அடிஷனலாக உங்களுக்கு கார் பார்க்கிங், இபி சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ், ஜிஎஸ்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனில் கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. அதனால தான் எனக்கு ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட்டு சொல்ல முடியல. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புட்டு புட்டு வச்சுருவாங்க. உங்களோட சிபில் நல்லாயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் 80% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். இங்கே வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லையும் வீடு அவைலபிள் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க யாராவது, வசந்த் என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய ஒய்ஃப் சேவிங்ஸ் பண்ணவே முடியல, கையில் காசு வச்சிருந்தாலே செலவாயிடுது, இந்த மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் புக் பண்ணால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால் அந்த அமௌண்ட் கட்டுறதுக்காகவாது நாங்கள் சேவ் பண்ணுவோம், எங்களுக்கும் ஒரு அசட் கிடச்ச மாதிரியும் இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இங்கே ப்ராஜெக்ட் அவைலபிள் இருக்குது. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ், டாடா. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்க. உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களும் ஆகிடுங்க.